சிதம்பரம் அருகே கள்ளக்காதல் பிரச்சனையில் 60 வயது முதியவரை தாக்கி கொலை செய்த கள்ளக்காதலியின் மகன் கைது செய்யப்பட்டான். பூனகிரி அடுத்துள்ள கொளக்குடி கிராமத்தை சேர்ந்த ஜெயச்சந்திரன் மனைவி மற்றும் மகள்களுடன் வசிக்காமல் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் ஜெயச்சந்திரன் அவரது வீட்டில் தலையில் கடப்பாறை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்கப்பட்டு தலை பிளந்தும் முகம் நசுங்கியும் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை நடத்தினர். அதில் ஜெயச்சந்திரனுக்கு அதே தெருவில் வசிக்கும் 40 வயதுடைய திருமணமாகி 4 பிள்ளைகள் உள்ள ஒரு பெண்ணுடன் கள்ள தொடர்பு இருந்ததும், இதை அறிந்த பெண்ணின் மகன் ராஜ்குமார் 2 நண்பர்கள் சேர்ந்து ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவனை கைது செய்த போலீசார் நண்பர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.